கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச தலைமையில் கொழும்பு தாமரை தடாக அரங்கிலேயே இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர்கள் மற்றும் அதன் பங்காளி கட்சிகளின் தலைவர்கள், உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். எனினும் இந்த நிகழ்வில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையிலேயே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் பொதுத் தேர்தலை முன்னிட்டு உருவாக்கப்பட்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியின் பங்காளி கட்சிகளுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று முற்பகல் கைச்சாத்திடப்பட்டது. ஐக்கிய தேசிய முன்னணியில் அங்கம் வகிக்கும் சகல கட்சிகளும் புதிய கூட்டணியான ஐக்கிய மக்கள் சக்தியிலும் அங்கம் வகித்துள்ளன. அதற்கமைய மனோ கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணி, ரவுஹக்கிம் தலைமையிலான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், சம்பிக ரணவக தலைமையிலான ஜாத்திக ஹெல உரிமையா, ரிஷாத் பதியுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகளும் இன்று புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுக் கொண்டன. எனினும் புதிய கூட்டணிக்கான சின்னம் தொடர்பாக தேர்தல் காலத்திலேயே அறிவிக்கப்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.